இந்தியாவில் வந்துட்டு இப்படி ஒரு பல்கலைக்கழகம் இருந்ததா, அதாவது இன்னைக்கு தேதியில் லேட்டஸ்ட் மாடர்ன் இன்டர்நேஷ்னல் லெவலில் நாலந்தா பல்கலைக்கழகம் புதுப்பிச்சு கிட்டத்தட்ட அந்த நாலந்தா பல்கலைக்கழகம் இருந்த இடத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் வந்துட்டு இன்னைக்கு இருக்கிற நாலந்தா பல்கலைக்கழகம் இருக்கு. இது எப்படி, அதாவது வந்து 5வது நூற்றாண்டுலேயே வந்து இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் இருக்கு. இந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 31 நாடுகள்ல இருந்து வந்து இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு வராங்க. அந்த காலத்தில் இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தில் கிட்டத்தட்ட 1500 ஆசிரியர்கள் டெய்லியும் வந்து பாடங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. உலகம் மொத்தத்தில் இருந்து மக்கள், அதாவது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே படிக்க ஆரம்பித்தாங்க. அது எப்படி நம்மளுக்கு தெரிய வந்தது, ஏன்னா 500 நூற்றாண்டு அப்படின்னு நம்ம சொல்றோம், அப்படின்னா கிட்டத்தட்ட 1200 அந்த ஆண்டு வரைக்கும் இந்த பல்கலைக்கழகம் இயங்கிட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் முகமது கில்ஜி அவருடைய படையெடுப்புனால அந்த நாலந்தா பல்கலைக்கழகம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு, அதாவது வந்து ஒரு செய்தி கூட சொல்லுவாங்க, அந்த இடத்துக்கு வந்து தீ வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட 100,000 புக்ஸ் வந்துட்டு அங்கே இருந்தது. அதாவது அங்கே சொல்லித்தர பாடங்கள் பார்த்தோன்னா ஆஸ்ட்ரானமி, ஆஸ்ட்ராலஜி, ஸ்பேஸு, மெடிசன்ஸு எல்லாமே கலந்த மாதிரி அங்கே வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த புக்ஸ் எல்லாம் வந்துட்டு மொத்தமாக எரிஞ்சு முடிகிறதுக்கு கிட்டத்தட்ட 3 மாதம் டைம் எடுத்ததாகவும் வந்து சொல்லப்படுது. ஸோ இப்பேற்பட்ட நாலந்தா இந்தியாவில் இருக்கு, எவ்வளோ வந்து ஒரு புகழ் பெற்றது. இன்னைக்கு தேதியில் நாம் வந்துட்டு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியை பற்றி பேசுகிறோம், ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியை பற்றி பேசுகிறோம், ஆனால் நாலந்தா யூனிவர்சிட்டியை பற்றி யாருமே பேசுறதில்ல. பட் இது எப்படி வந்து அந்த உயிர் கொடுத்து இன்னைக்கு தேதியில் அந்த நாலந்தா யூனிவர்சிட்டி ரிவைவல் ஆகி திருப்பி இயங்கிட்டு இருக்குன்னா, சைனீஸ் வாங்காங் அவர் என்ன பண்ணுறாரு, இந்தியாவில் வந்துட்டு இந்த நாலந்தா யூனிவர்சிட்டியை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக வர்றாரு. அதே மாதிரி அவர் கொண்டு போகும்போது, அதாவது வந்து இந்த நாலந்தா யூனிவர்சிட்டிக்கு வந்துட்டு படித்ததுக்கப்புறம் கொண்டு போகும்போது கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட மனுஸ்கிரிப்ட்ஸ், அந்த புக்ஸ் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்துட்டு அவங்க நாட்டுக்கு போறாரு. அதுல அவருடைய டிராவல் லாக் அப்படின்ற ஒரு இடத்துல இந்த விஷயங்கள்லாம் பதிவு பண்றாரு. என்னன்னா, இது கிட்டத்தட்ட 4 மாடி தூரம் அளவுக்கு, அதாவது வந்து உயரம் இருக்கிற அளவுக்கு இயங்கினதா இந்த பல்கலைக்கழகம் கூறப்படுது. அதை தாண்டி கிட்டத்தட்ட 1500 டீச்சர்ஸ், ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 100 கோர்சஸ்க்கு மேலே வந்துட்டு இந்த பல்கலைக்கழகத்தில் சொல்லி கொடுத்ததாகவும், அதாவது வந்து வைட் அண்ட் வாஸ்ட் அண்ட் வேரியஸ் சாப்டர்ஸ், வேரியஸ் டாபிக்ஸ் பற்றி வந்துட்டு பேசுகிறதாகவும், அவ்வளோ ஒரு தலை சிறந்த ஆசிரியர்கள் 5வது நூற்றாண்டு, அதாவது வந்து 500 அந்த பீரியடில் இருக்கும்போது இன்னைக்கு தேதியில் 2022 இருக்கோம் நம்ம. ஸோ இது வந்து இயங்கிட்டு இருந்தது இந்த 500ல இருந்து 1100 1200 பீரியட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த முற்றிலுமா அழிக்கப்பட்டனால ஒரு 800 இயர்ஸ்க்கு இதை பத்தி எந்த ஒரு தடையுமே இல்லை. அதுக்கப்புறம் ஆராய்ச்சியாளர்கள் அங்க வந்து பார்க்கும்போது அதற்கான சுவடுகள் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்படி நம்ம கீழடி ஆராய்ச்சி நம்ம நடத்தி, அதாவது வந்து பழங்கால மக்கள் அங்க வந்து வாழ்ந்ததுக்கான அறிகுறி இருக்குதோ, அப்படி இந்த யூனிவர்சிட்டி இருந்த இடத்த கண்டுபிடிச்சு அதை வந்து எக்ஸ்கவேட் பண்ணி இன்னைக்கு நாலந்தா யூனிவர்சிட்டி அதுலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் தள்ளி கிட்டத்தட்ட இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு எப்படி வந்துட்டு ஆக்ஸ்போர்ட், கேம்பிரிட்ஜ் அந்த மாதிரி வந்துட்டு நம்ம இருக்கோ, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு நாலந்தா யூனிவர்சிட்டி இன்னைக்கு தேதியில் இயங்கிட்டு இருக்கு. இது உங்களுக்கெல்லாமே வந்துட்டு ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்தியா வந்து சிறப்பு மிக்கதான். ஏன் இந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் எவ்வளோ ஃபேமஸாக இருந்ததுன்னா, நம்மளுடைய நாட்டுடைய கல்ச்சர், இத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் வந்துட்டு பீப்புள் இருந்தாலும் அந்த நாட்டுடைய கல்ச்சர், அந்த மக்கள் வந்து யுனைடெட் இன் டைவர்சிட்டி. ஸோ இப்படிப்பட்ட பெருமைகளுக்குள்ளானது தான் நம்மளுடைய இந்திய நாடு. ஸோ நாம் வந்து இந்த நாட்டில் இருக்கிறதுக்கு வந்து நிச்சயம் வந்து பெருமைப்படுவோம். அதே மாதிரி எல்லாரையும் நம்ம வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஈக்குவலாக வந்து ட்ரீட் பண்ணுவோம். ஸோ என்றைக்குமே வந்துட்டு நம்மளுடைய பாரம்பரியம், நம்மளுடைய கலாச்சாரம், இதை நம்ம வந்து மேன்மேலும் தெரிஞ்சுக்கிட்டோன்னா இந்த நாட்டுடைய சிறப்புகள் என்ன அது நமக்கும் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு அடுத்த வர தலைமுறைகளுக்கும் அதை வந்து சொல்லிக் கொடுக்க முடியும். இந்த பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.